ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அபிநயம் கலந்த நளினமான நாட்டியம், பாடல், நடிப்பு என தங்களுடைய அசாத்திய திறமையின் மூலம் இவர்கள் உண்மையில் பெண்கள்தானோ என்று பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் திறமை வாய்ந்த கலைஞர்கள். இவர்கள் பல கலைஞர்களுக்கு வாய்ப்பையும் வாழ்க்கையையும் அளித்து வரும் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் பெண் வேடமிடும் நடிகர்கள் செய்யாறு கீழாத்தூரைச் சேர்ந்த ரகு மற்றும் போலூர் கட்டவரத்தைச் சேர்ந்த ராஜசேகர். பேப்பர் பாய் யூடியூப் சேனல் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 5 வயசுல வந்து நாடகம் நடிக்கிறேங்க. இப்போ வயசு வந்து 23, 8வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நான் வந்ததில் 5 வயசுல நாடகத்து வந்தேன். ஐயா, நான் 8வது வரையில் தான் படிச்சுக்கிறேன். அதே சரியாக போகல. அப்போ வீட்டு வருமே படிக்கத்தான் சொன்னாங்க அண்ணன். முழு நேர நாடக நடிகரா ஆனது எப்படி? எங்கள் அண்ணன் வந்து மிருதங்காரு, ஒரு மணி. அவர் கூட மிருதங்க எடுத்துன்னு போவேன். அப்படியே போக கூட போகும்போது எனக்கு ஆசை கலை மேலே. அப்படி அப்படியே நாடகத்துக்கு போய் பழகினேன். எங்கள் அண்ணன் தான் குரு எனக்கு. என்னுடைய பெரியப்பா பையன் நாடகாரான், அஜித்து. அவன் நாடகம் மேலே அவ்வளோ ஒரு பிரியமாக இருப்பான். அப்புறம் அவன் போகும்போது எனக்கும் அது மேலே ஒரு ஆர்வமாக இருந்தது. என்னை கூப்பிட்டு போடா, எனக்கும் ஆசையாக இருக்குது. அதுலேருந்து நடிக்கிறான். நாடக அனுபவத்தில் மறக்க முடியாத நாட்கள் பற்றி சொல்லுங்க. அப்புறம் வந்த புதுசில் எங்களுக்கு அவ்வளோவா ஆட தெரியாது, பாட தெரியாது. பொம்பளை வருஷம் தான் அண்ணையா பார்த்தது. அப்புறம் ஒரு பையன் வருஷம் அண்ணன், முதல் பையன் வருஷம் அண்ணன். ஒரு நாட்டு மகாராணி மகாராஜா இளவரசன் மாதிரி சின்ன பையன் வருஷம். அப்புறம் பொம்பளை வருஷம் முகம் நல்லா இருக்குது, பொம்பளை வருஷமே ஆடினாங்க. அப்புறம் பொம்பளை வருஷம் அண்ணையா. விழுப்புரம் அந்த பக்கத்தில் கஞ்சனூரில் அந்த இடத்துல வந்து காளி வேஷம் ஆடுறவங்க ஒருத்தர் வரல. தம்பி, நீ போயிட்டு ஆடுப்பா அப்படின்னு வாத்தியார் சொன்னார். அந்த ஊரில் காளி வேஷம் முத முதல்ல நான் ஆடுறேன். அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, லைக் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணனும் சொன்னார், நல்லா ஆடுறப்பா. எனக்கு அதுலேருந்து அந்த வேஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எங்களை பாராட்டினாங்க. அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் நம்ம இதை விடக்கூடாது, இன்னும் மேல் மேல் ஆடணும், கத்துக்கணும் அப்படின்னு அந்த வேஷத்தை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நானே ஆடுவேன். நாடகத்துறையில் நீங்கள் அவமானங்களை சந்தித்தது உண்டா? கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாமே பஸ்ஸில் வரும்போது சரியாக ஆரணி வந்துட்டாலும் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. பொம்பளை வச்சுக்காரனாவே கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அது எனக்கு பிடிக்காது. நான் மனசு தாங்காத நான் திட்டிடுவேன். இப்பெல்லாம் கேட்காது, நாங்களும் ஒன்றுமாரி ஆம்பளை தாண்டா. ஏன்னா எங்களுடைய தொழிலுக்காக நாங்கள் குடும்பி வச்சுருக்குறோம், எங்களை தப்பெல்லாம் நினைக்காதீங்க. நான் மனசு தாங்காத நான் எனக்கு திட்டிடுவேன். சொந்தக்காரெலாம் வந்து பொம்பளை வருஷம் ஆடுறான், குழந்தைக்கு நட உட பாவனை பேச்சு அப்படியே வந்துடுது, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பையன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிலர் வெளியூர்களும் பண்ணுவாங்க, அதெல்லாம் வாங்கி ஆண்டவன் நம்மளுக்கு படைப்பு, அதெல்லாம் அவங்க பேசினா பேச இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு வந்துடுவாங்க. அதை பற்றி நான் தப்பவே நினச்சதில்லை. என்னுடைய கணவரை கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்போது சந்திக்கிறேன். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ எனக்கு திருமணம் ஆகிடுச்சு. எனக்கு மனைவி அக்கா பொண்ணையும் கட்டிக்கிட்டேன். எனக்கு 2 பையன் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறேன். அதெல்லாம் அப்பா அம்மா இப்போது எல்லாமே குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் இப்போ நான் தான்.
அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறேன் நான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு தெரியாது, வீட்டம்மாவுக்கு மட்டும் பிடிக்காது. அதனால் அம்மா என் தொழிலை தான் நான் முடி வச்சுன்னு வேறு எந்த வேலையும் போக முடியாது. நான் சின்ன வயசில் பழகிட்டேன்னு அப்புறம் அப்புறம் அவங்களுக்கும் பழகிச்சு, அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் நடிக்கிற கதாபாத்திரங்கள் பற்றி சொல்லுங்க. காளி வேஷம் ஆடி இருக்கிறேன், அடுத்தது பொம்பளை வேஷம் ஆடி இருக்கிறேன், அப்புறம் வில்லி வேஷம் ஆடி இருக்கிறேன், அப்புறம் கதாநாயகி ஆடி இருக்கிறேன். தேவேந்திர வேஷம் ஆடுவேன், நாரதர் வேஷம் ஆடுவேன், பொம்பளை வேஷம் ஆடுவேன். பொதுவாக பொம்பளை வேஷம் தான், முடி இருக்கிறதுனால எந்த வருஷம் ஆட முடியல. அதனால் டான்ஸ் வந்து பார்க்க போனால் பிரகாஷ் அண்ணா பார்த்தா நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு பொம்பளை வேஷம் போட்டு அந்த நடை உடை பாவனை அந்த வார்த்தைகள் அப்படின்றத தான் ரசிப்பாங்க. ஒரு ஊர்லனா கூட இன்னொரு அந்த ஊரில் ரோஜா நடக்கிற பாடு அந்த அண்ணன் நல்லா போடுவார், அந்த அண்ணன் அழகாக நடிப்பார், போய் பார்க்கலான்னு நம்மளை ரசிக்க நல்ல நம்மளை தேடி வருவாங்க. பெண் வேடம் ஏற்று நடிக்கிறதுனால நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்னென்ன? கல்யாண வேலைக்கெல்லாம் எங்கூர்லேருந்து போவாங்க, பரிமாறத்துக்கு சமையல் வேலைக்கெல்லாம். இந்த முடி வச்சுக்கிறதுனால எந்த வேலைக்கு போகிறது இல்லையா, முடி வச்சுக்கிற ஒரு மாதிரியே பார்க்குறாங்க இல்லையா. ருசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டுமா? விமலா கிடையாது, உன்னை செல்லமா ஆசியா விம்மு விம்மு அதாவது கச்சேரி அது ஆடலாம் பாடலாம் அப்படிலாம் லைக் பண்ணுறாங்க. செல்லு வந்துச்சு, செல்லு பார்க்குறாங்க. நாடகம்லாம் வந்து கிராமத்தில் அதுக்கு முன்னே நல்லா ரசிப்பாங்க. நாடகம்னா அவ்வளோ எங்கே இருக்கிறவங்க பத்து ஊருக்கு பத்து ஊர் வந்து நாடகம் பார்ப்பாங்க, நம்ம லைக் பண்ணுவாங்க. அழகாக நடிச்சப்ப நல்லா பாடினப்பா ஒரு பாட்டு ஒரு வேஷம் வந்தால் கூட நல்லா செய்தோம்னு பேர் வரும். இப்போலாம் வந்து கத்திங்க வந்தால் கூட எங்கே எந்த அங்கே அவங்க டான்ஸ் ஆடுறது தான் பார்க்குறாங்களே, நம்மளும் பார்க்க மாட்டுறாங்க. அது மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் நாடகம் அழியாத ஒரு கலை, நாடகம் எப்போவுமே இருக்கும். நாடகம் நம்புறவங்களும் கைவிட மாட்டாங்க. கலைவாணி. ஏண்டா இந்த துறைக்கு வந்தோம் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் வருந்தினது உண்டா? இந்த ரெண்டு வருஷம் கொரோனால அது மாதிரி எனக்கு என்ன வந்தது, ரொம்ப அழுதுருக்குறேன். உட்காந்து ஒவ்வொரு நாளும் அழுதுருக்குறேன். வேறு சின்ன வயசில் வேறு வேலை கற்றுக்காது போயிட்டுமே. ரெண்டு வருஷமாக கொரோனானால வீட்டு விட்டே வர முடியல. குழந்தைங்க வறுமை கொஞ்சம் வேறு வீட்டுக்கு எங்கள் வீட்டம்மா எந்த வேலைக்கும் தெரியாது. அவ்வளோ சின்ன பொண்ணு, ரொம்ப வேலைக்கு போனது பழக்கம் இல்லை. அவ்வளோ என் கூடவே தான் இருப்பாள், அதனால் அவ்வளோ எந்த வேலையும் தெரியாது எனக்கு. நான் கஷ்டப்பட்டு நைட்டு கண்ணு முடிச்சா தான் என் வீட்டில் வாழ்க்கிறேன். அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சு, என் கூடவே இருக்கிறாங்க. நான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன் எந்த குறையும் இல்லாமல். தூக்கத்தை எப்படி சமாளிக்கிறீங்க சார்? என்ன பண்ணுறது, தூக்கம் அதிகமாக வரும் பகலில். ஏன்னா ஒரு நைட்டானால் எல்லா பறவையும் தூங்குற நேரத்தில் தான் நாங்கள் ஆட்டக்கார கண்ணு முடிக்கிறோம். ஏன்னா அது என் தலையெழுத்து. ஒரு செடி கொடியெல்லாம் கூட தூங்கும் அந்த நேரத்தில், நாங்கள் நாடகார் மட்டும்தான் கண்ணு முழிப்போம். சரி, இப்போ நம்ம தலையில் எழுதிட்டு இருக்கிறோம், பரவாயில்ல, இதுவும் நல்லதுக்கே. இதுவும் நல்லதுக்கு என்ன நினச்சி தான் சந்தோஷமாக தொழில் செய்கிறேன் ஐயா. இந்த தொழில் பிடிச்சிருக்குது, ரொம்ப ரொம்ப தொழில் பிடிச்சிருக்குது கலைவாணியை. அதனால் கலைவாணி நம்மனா கைவிட மாட்டேன்னு நாங்கள் ரொம்ப இந்த தொழிலை ஆர்வமாக செய்கிறோம். மறக்க முடியாத பாராட்டு பற்றி சொல்லுங்கள். மறக்க முடியாத பாராட்டுனா, நேற்று பக்கம் கதை ஆசிரியர், அவர் பேர் பார்த்திபன் சொல்லுவாங்க. அவர் இப்போ பாரத பிரசங்க இருக்கிறாரு. அவர் கதை எழுதி நிறைய அவர் கதையில் நான் நடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கதாநாயகி ஆட்டி என்னை வில்லி வேஷம் பார்த்துருப்பாரு. எப்படி இருக்குது இதெல்லாம், சோகத்துக்கும் பண்ணுறேன் வில்லி வேஷம் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நல்ல பேஷு, நல்லா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தட்டி கொடுத்து வேலை வாங்குவார். அப் நல்லா மறக்கவே முடியாது என்னை. எப்போ பார்த்திபம் ஆசிரியர் அவர் எப்பவுமே என்னை வாழ்த்துவார். அவர் இப்போ பாரத பிரசங்க இருக்கிறார். அப்போ நாடக கதை எழுதியிருந்தார். அவர் கதையில் ஒரு பத்து கதையில் நான் கதாநாயகி நடித்தேன். என் கம்பெனி பிரகாஷ் ஐயா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப உச்சரிப்பு.
அந்த சொற்பொழி மாதிரி நல்லா பேசுறது, வசனங்கள் நல்லா அதை பற்றி எல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாடக கலை ரசிகர்கள் அனைவருக்கும் தினதோறும் ரோஜா நாடகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோலாம் கொடுக்குறீங்களோ நாங்கள் அவ்வளோவும் ஆர்வத்தில் வளர்ந்து கொண்டே இருப்போம். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் ஐயா எங்களுடைய வாழ்க்கையை அடங்கியிருக்குது. என்னை பார்த்து ரசிகருக்கு மிக 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 நன்றி. எனக்காக யூடியூப் சேனலுக்கு மிக மிக நன்றி. அதுவும் என்னை பேட்டி எடுத்ததுக்கு ஐயாங்களுக்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை லைக் பண்ணுங்கள், விட்டுறதுங்க, ஷேர் பண்ணுங்கள்.